அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லானிலேயே குவலயமெல்லாம் ஓங்குக. பூசமும் நாமும் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் வரைந்துள்ளார்கள். அதில் இதுவரை 9 அத்தியாயங்கள் ஒலிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே இறுதி அத்தியாயம், அத்தியாயம் எண் 10 முடிவுரை ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. பூசத்தில் நாம் நம்மை அறிகின்றோம். அதுவே நாமாகி வாழ்தல் குறிக்கோளாய் உள்ளது கண்டு கொண்டோம். இதனால் யாவரும் தயா ஒழுக்கமும் சத்விசாரமும் கொண்டு இந்த சுத்த இன்ப வாழ்வை அடைய வேண்டுமென்பதே பன்னிப்பன்னி சொல்லப்பட்டு உள்ளதாகும். கடவுள் உண்மை குறித்தும் ஆன்ம தத்துவம் குறித்தும் நம் முன்னோர் கண்டு வெளியிட்ட விளக்கங்கள் உலகில் இதுவரை அரைகுறையாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தன. ஏனெனில் உண்மையை உள்ளவாறு வெள்ளிடை மலையாக குறிக்கப்படாதிருந்ததே முக்கிய காரணமாகும். அதனால் அக்காலத்தில் பெரியோர்களால் ஆக்கி கொடுக்கப்பட்ட சமய மத நூல்களின் கற்பனை பொருள்களை தெளிந்து கொள்ளக்கூடாது போயினர். இப்பொழுதுதான் வேதாந்த இரகசியங்களும் ஆன்மக்கடவுள் தத்துவ விளக்கங்களும் திருவர் ஜோதி வெளியில் கண்டுகொள்ளப்படுகின்றன. இந்த ஒன்றான கடவுள் ஜோதி முன் நின்று பரபக்தி நிறை உள்ளத்தோடு பணிந்தேத்துவோமாக. இந்த பதி ஜோதி உள்ளுருவையே சிவம், விஷ்ணு, பிரமன், கணபதி, முருகன், பராசக்தி முதலியனவாகவும், இயேசு, அல்லா, சினன், புத்தன் முதலியனவாகவும் புற வடிவங்களைக் கொண்டு ஓர் ஒரு சக்தி செயல்களையும் ஞான விளக்கங்களையும் தந்திருந்தனவாக உள்ளுர உணர்த்தப்படுகின்றோம் இந்நாள். இம்மூர்த்திகளை வணங்கி வழிபடும்போது செய்யும் தோத்திரங்களும் பிரார்த்தனைகளும் அந்த புற வடிவங்களை கடந்து உச்சென்று ஒன்றான அருட்ஜோதிபதியை சாருகின்றனவாக அறிகின்றோம். புற வழிபாட்டை முடித்து கொண்டு அகநோக்கி அருட்பெரும்பதியை அடைய வேண்டியதுதான் தெய்வ வழிபாட்டின் உயர் குறிக்கோளாம். நமது அகம்வளர் அருட்பதி மனோவாக்கு காயத்தால் தீண்டப்படாததாய் பற்றற நின்று அருளாட்சி புரிகின்றார். இப்பற்றற்றான் பற்றினை நாம் எப்படி பற்ற முடியும்? நம் திரிகரணத்தால் தான் தீண்ட முடியாதே. ஆம், பற்ற முடியாதுதான். ஆனால் உண்மையில் அப்பதிவொருவரே நாமும் மற்ற யாவுமாய் விரிந்துள்ளதை அவரது அருள் ஞானத்தாலே உணர்த்தப்படுகின்றோம். ஆகையால் அது நாம், அருட்ஜோதிபதியே நாம் என்ற அருள்ஞான உணர்வை மறவாதிருத்தலே பற்றற்றான் பற்றினை பற்றுதலாகும். இப்படி அதுவாகி நிற்கும்போது நாமும் பற்றற உண்ணின்று நம்மினின்று கதிர் வீசுகின்ற அருட்ஜோதியே பிரபஞ்ச காரியப்பாடாக கண்டுகொள்வோம். இப்படித்தான் பற்றற்ற பணி, நிஷ்காமிய கர்மம் நிகழ்கின்றதாகும். இந்நிலை நின்று அருளாலே புரியாத எப்பணியும் உண்மையான நிஷ்காமிய கர்மமாகாது. அருள் அனுபவப்பட இச்செயல் புரிதல் இன்றியமையாததாம். நாம் அதுவாக பாவித்து கொண்டு செயலறக் கிடந்தால் அருளொளி பெருகி வாழ்வு அருளின்பமயமாகாது. அப்படி அல்லாது நாம் அதுவாகி உள்ளோம் என அறிந்த பின்பும் அருளால் அடையும் அனக வாழ்விலே பொருந்தாது. பற்றற வாழ்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்யும் பணியும் அப்பணியின் பயனும் பரனுக்கே அர்ப்பணம் என்று சங்கற்பித்துவிட்டு தேகபோக வாழ்வில் மயங்கி கிடத்தல் நமக்கு இறை இன்ப வாழ்வை நல்கிவிடாதாம். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தில் அருள் லட்சியத்தை முதன்மையாக கொண்டு சத்விசாரம் செய்து சமரச ஞானத்தை பரப்புவோம். இந்த உண்மையால் பழமையான சமய நூற்களின் உட்பொதிந்த மெய்ப்பொருளையெல்லாம் உள்ளவாறு கண்டு வேத விபரீத மயக்க உணர்ச்சிகளை களைந்துவிட்டு அருட்பொதுநோக்கோடு அகிலமாம் சகோதரத்துவ வாழ்வை மேற்கொண்டு எங்கெங்கும் இன்பம் விளைவிப்போமாக.
இதனால் ஆன்றோர் வகுத்த வேதாகம வழியினின்று பிறழ்ந்து விட்டவர்களாக மாட்டோம். அவர்களின் பூர்ண லட்சியத்தை அடைந்தவர்களே யாவோம். இதுவரை மேற்கொண்ட முறை போதாதோ? எனின் போதாது. அம்முறையால் லட்சியம் பூர்த்தியாகவில்லை. பூர்த்தி அடைவிப்பதற்கென்றே இத்தருணம் திருவருள் வெளிப்படுகின்றதாம். அதனால் இதனை அலட்சியம் செய்யாது ஆண்டவர் ஆணை எனக் கொண்டு அருள் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமும் அவசரமும் இப்பொழுதே ஏற்பட்டுள்ளதாகும். இவ்வருட்பெருநெறியை அலட்சியம் செய்துவிட்டு மெய்யொழிகானா அப்பழைய வழிகளில் நடந்து கொண்டிருந்தால் எப்பக்கமும் சூழ்ந்து வருகின்ற அசுர அழிவு சக்தியால் ஆபத்துகளே அடைய நேரும். ஆகையால் முதலில் அகவிளக்கை அருள் தீபத்தை உளங்கொள்ளுவோமாக. இந்த ஒளியை அனகத்தே விரிப்போம். நமது அகமுடையானின் ஆணையால் சூழ்வனவற்றையெல்லாம் அருட்ஜோதியாக மாற்றிக்கொண்டு ஆனந்த வாழ்வில் ஓங்குவோமாக. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இத்துடன் இந்த பூசமும் நாமும் என்ற சுத்தசன்மார்க்க விளக்க விரிவுரை நூல் நிறைவு பெறுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.